ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ்லாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஹேந்திராவோட எக்ஸ்யூவி 400 இவி வெஹிக்கிளோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது ஆக்சுவலி பேஸ் வேரியண்ட். இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸு எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மஹேந்திரா இவி வெஹிக்கிள் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏர் டேமும் பெருசாக இல்லை. ஏசிக்காக மட்டும் ஒரு ஏர்டேம் வச்சுருக்குறாங்க, ஏசியை வந்து கூல் பண்ணுறதுக்காக, அப்புறம் ரேடியேட்டர் கூலிங் ஃபங்க்ஷனுக்காக மட்டும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹேலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான், இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, ஃபாக் லாம்ப்ஸ் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த காப்பர் டீட்டெயிலிங், பிளாக் டீட்டெயிலிங், ஒயிட் கலரு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ட்ரிபிள் டோன் மாதிரி சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. அப்படியே சைடில் வந்தோம்னா 205/65/16 பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு மிரர்லேயே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. என்ன ஒரு விஷயம்னா இந்த சைட் வியூ பார்க்கும்போது பில்லர்ஸில் வந்து பிளாக் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் டிசைன் இருந்திருக்கும், அது மட்டும் மிஸ் ஆகுது. அப்படியே நம்ம சைடில் பின்னாடி வந்தோம்னா டெயில் லைட்ஸ் அந்த ஈகலோட ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல டெயில் லைட்ஸு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இண்டிகேட்டரு, இது வந்து பிரேக் லைட்ஸு, மற்றபடி பின்னாடி ஒரு லோகோ அவ்வளோதான். ரியர் வைப்பரோ வாஷரோ எதுவுமே கிடையாது. இது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்த்துருவோம். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் இருக்குது, இங்கே இருக்குது. அமுத்தினோம்னா வண்டி ஓப்பன் ஆயிரும். இதுதாங்க நம்ம மஹேந்திரா எக்ஸ்யூவி 400 டிக்கி ஸ்பேஸு. இது வந்து நம்ம பேகு வந்து பார்த்திங்கன்னா 378 லிட்டர் பூட் ஸ்பேஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போடக்கூடிய சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பேக்கில் இருக்குது. இதை போட்டு நம்ம 7 hours ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். அப்படியே அடியில் ஸ்டெப் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டெப்னி வந்து ஸ்டெப்னிங்கிற பிராண்டு சியட்டோட டயரு, 80 km ஸ்பீடு தான் போக முடியும், அதுக்கு மேலே நம்ம வண்டி ஓட்ட முடியாது. ஒரு டயர் சைஸ் என்ன 135 கொடுத்துருக்குறாங்க, டயர் சைஸ் கரெக்டாக தெரியல. ஓகே, பட் ஆனால் ரொம்ப சின்ன டயர் தான், இதை வந்து நீங்கள் ஃபுல் டைமாக யூஸ் பண்ணவே முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சீட்டில் பார்த்திங்கன்னா 40/60 ஸ்ப்ளிட் சீட்டிங் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்னும் மோர் லக்கேஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் நமக்கான அதிகமான லக்கேஜ் ஸ்பேசஸ் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சீட்டை வந்து ஃபுல் ஃபோல்டிங் கூட பண்ணிக்க முடியும். இதுதாங்க எக்ஸ்யூவி 400 ஃபுல் டிக்கி ஸ்பேஸ். இங்கே வந்து நம்ம ஃபர்னிச்சர்ஸ் கூட ஏற்றலாம், ஏன்னா இது பெரிய வண்டி, 4200 mm இருக்கக்கூடிய பெரிய வண்டி இது, அதனால் தாராளமாக நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் ஏற்றிக்க முடியும். இப்போ வந்து நம்ம பானட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நமக்கு மோட்டாரோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய டீசல் இன்ஜினே வைக்கலாம், மஹேந்திராவோட டீசல் இன்ஜினு, அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 3.3 kW சார்ஜ் பண்ணிக்க முடியும், 7.2 kW சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த பேட்டரியை. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுங்கனால 34.5 kW பேட்டரியோடு வருது. இதுதான் சார்ஜிங் போர்ட்டு. ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் கோ டிரைவர் சைடில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வருது, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மஹேந்திரா எக்ஸ்யூவி 400 இவி காரோடைய பேஸ் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்க்க போகிறோம். முதல்ல இங்க்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வண்டியில் இங்க்ரஸ் சூப்பராகவே இருக்குது, பட் லைட்டாக எப்பான்னு சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா சீட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லை. ஓகே, இப்போ ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. வண்டிக்குள்ளே என்ட்ரு ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த அழகான கிளஸ்டர் தான், சூப்பராக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ரைட் சைடில் ஸ்பீட் கார்டு, லெஃப்ட் சைடில் வந்துட்டு சார்ஜு, நம்ம எப்படி ஓட்டினா என்ன அந்த ஆர்பிஎம் பார்த்து நம்ம பெட்ரோல் வண்டியில் ஓட்டுற மாதிரி, டீசல் வண்டியில் ஓட்டுற மாதிரி நம்ம இதில் ஓட்டலாம். ஐசி இன்ஜினில் எப்படி ஓட்டுவோமோ அதே மாதிரியே ஓட்டலாம், அந்தளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஏசி வெண்ட் அழகாக இருக்குது. அந்த காப்பர் ஃபினிஷிங் தாங்க இந்த வண்டியில் சமாளது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அப்படியே ரைட் டோர் சைட் பேக்கெட்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆட்டோ ஃபோல்டு வந்துட்டு, சாரி, மேனுவல் எலக்ட்ரிக் மேனுவல் ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா டம்மி பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் ஃபோல்டு ஆப்ஷன் கிடையாது. பட் பவர் மிரர்ஸ் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் விண்டோ லாக் ஆன இருக்குது. ஆனால்
ரிமோட் லாக் கிடையாது, நம்ம மேனுவலாக தான் சென்ட்ரல் லாக் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இது வந்து மேனுவல் லாக்கு தான், ரிமோட் லாக் கிடையாது. சாவியை நான் உங்களுக்கு காட்டிடுறேன், சாவியை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சாவியிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த லாக்குக்கான பட்டனும் கிடையாது, நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் ரிமோட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேரியண்ட் வாங்கினீங்க அப்படின்னா அப்புறம் மகேந்திராவுடைய அழகான ஒரு ஸ்டேரிங்கு, மகேந்திராவோட லோகோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆடியோ சிஸ்டமே கிடையாது, ஏசி வெண்ட்டு தான். இங்கேயும் மேலே ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, மேனுவல் ஏசி தான். பட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி மாதிரி அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் கியர் நாப்ஸ் இருக்குது, இப்படியே பின்னாடி வந்தோம்னா 2.5 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஹேண்ட் பிரேக்கு. அப்புறம் ரியரில் சென்டர் ஆம்பரிஸ்ட் இருக்குது, அதுலேயும் ஸ்டோரேஜ் நல்லா சூப்பரான ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ண முடியாது, ஒரே இடம்தான். அதுக்கப்புறம் டோர் பேக்கெட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வைக்கலாமா, அவ்வளோதான், 2 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு தான் இடமே இருக்குது. அப்புறம் இங்கே காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் மேனுவல் டிம்மிங் மிரர் இருக்குது, நம்ம மேனுவலாக டிம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வேனிட்டி மிரர் இருக்கா, இல்லை இந்த பக்கமும் வேனிட்டி மிரர் கிடையாது. ஆக்சுவலி பேஸ் வேரியண்ட்டு, நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, பட் இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். பின்னாடி சீட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ நம்ம ரியர் சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்லேயே இங்கிரஸ் சூப்பராக தான் இருந்தது, இப்போ ரியரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரியர்லேயும் சூப்பராக தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஏறி உட்காந்துட்டேன். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏறி உட்காந்துட்டேன். இந்த சீட் நான் என்னோடய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணேன், வண்டிக்குள்ளே ஏறினதுமே ஃபஸ்ட்டாக தான் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய ரெண்டு காலையும் பக்கத்தால் கொண்டு வந்துட்டேன், அதனால் இவ்வளோ கேப் இருக்குங்க, நல்லா பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்குது. ஹெட்ரூம் வந்து நல்லாவே இருக்குது. அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி 3 பேருங்க, என்னுடைய உடம்பு 3 பேர் உட்காரலாம், நானே 6 அடி ஹைட்டு, எனக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. என்ன மாதிரி இன்னும் 2 பேர் உட்காரலாம், சென்டரில் உட்காந்தாலும் பாருங்களேன், சென்டரில் உட்காந்துருக்கேன். இந்த சீட் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸில் இருக்குது. இந்த சீட் வந்து என் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டில் இருக்குது. அப்படி இருந்துமே எனக்கு கால் இடிக்கலை, என் கை உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருக்குது. சென்டரில் உட்காந்தாலுமே நம்ம நல்லா கம்ஃபர்டாகவே உட்காந்து போகலாம், ஒன்றும் மோசம் இல்லை. ஏசி த்ரோ சூப்பராக இருக்குது. இதுதான் பேக்கிலிருந்து ஃப்ரண்ட் கேபின் வியூ. பேஸ் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் அட்ஜஸ்டபிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாக் தீம் தான் இந்த வண்டியே ஃபுல்லாகவே. ரூஃப் மட்டும்தான் பீச் கலரில் இருக்குது, மற்றபடி வண்டியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தீம் தான். ஏன்னா இது ஒரு பேஸ் வேரியண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கருக்கான இடம் இருக்குது, டோர் ஹேண்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல தான் இருக்குது. பேக்லேயே பவர் விண்டோ வந்துடுது, 1/2 லிட்டர் வாட்டர் கேன் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஏதாவது நம்ம புக்கு நோட்டு வச்சுக்கலாம். எக்ஸ்யூவி 400 EV, இந்த கார் வந்து ஈசி அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட்டு. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 34.5 kW பேட்டரியோட வருது. இது வந்து 378 km ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. நமக்கு ஒரு 300 கிடச்சா கூட போதும், ஏன்னா வண்டி வந்துட்டு மஹேந்திரா இந்தியன் பிராண்டு, கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 280-300 கிடச்சா கூட சூப்பர் தான், நல்ல மைலேஜ் தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 lakhs ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு டாப் வேரியண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 39.5 kW, அது வந்து 450 something ஏதோ கிலோமீட்டர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கரெக்டாக வேல்யூ தெரியல. அது ஒரு 400க்கு மேலே இருக்கிற எபோவ் இருக்கிற ஒரு கார் தான் அது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs 21 lakhs வரும்னு நினைக்கிறேன். வண்டி வந்து சூப்பராக இருக்குங்க, ஒரு ப்ரீமியம் காராக இருக்குது, அதுவும் ஈவி மோட்டார் அப்படிங்கிறதுனால இன்னும் சைலண்ட்டாக இருக்குங்க வண்டி, செம சூப்பராக இருக்குது. இந்த ஈவி கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.